திமுக அரசு பொறுப்பேற்று முழுமையாக 90 நாட்கள் முடிவடையாத நிலையில் திமுகவுடைய அரசியல் கால்புணர்ச்சியை இன்றைக்கு முன்னாள் அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் அவருடைய இல்லத்தில் எப்படியாவது பொய் வழக்கு தொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அங்கே ரெய்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அரசியல் ரீதியாக எதிர்கொண்டு எங்களை சந்திக்க முடியாத திமுக இப்படி அச்சுறுத்தல் காரணமாக எந்த நிலையிலும் எங்களை எதிர்கொள்ள முடியாது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு அனைத்து இந்திய அன்னாரம் முன்னேற்ற கழகம் தயாராகவே இருக்கிறது என்பதையும் அரசியல் கால்புணர்ச்சி காரணமாக இதுபோன்ற ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை திமுக அரசு நிறுத்தி கொள்ள வேண்டும் என்றும் சட்டபூர்வமான நடவடிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதனை எதிர்கொள்வதற்கு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் தயாராகவே இருக்கிறது என்பதனை நாங்கள் தெளிவாக கூறுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த 10 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய ஜீவாதார உரிமைகளை அதற்கு ஊறு வந்த பொழுது அதை காப்பாற்றுவதற்கு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு சட்டபூர்வ நடவடிக்கைகளெல்லாம் எவ்வாறெல்லாம் எடுத்து அதில் வெற்றி கண்டது என்பதனை தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள். ஆக ஒரு அரசியல் இயக்கம் அந்த இயக்கம் ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற பொழுது தமிழக மக்களுடைய உரிமைகளையும் தமிழக மக்களுடைய ஜீவாதார உரிமைகளையும் காப்பாற்றுகின்ற அரசாக மாண்புமிகு அம்மாவுடைய அரசு தான் விளங்கியது என்பது தான் அவர் வரலாறு. அந்த வரலாறை இதேதும் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் எவ்வாறெல்லாம் நிலைநிறுத்தினார்கள், தமிழ்நாட்டினுடைய உரிமைகளையும் தமிழக மக்களுடைய பாதுகாப்பு உரிமைகளையும் நிலைநிறுத்தினார்கள் என்பதை அனைவரும் நன்றாக அறியவும் தமிழகத்தினுடைய விவசாய பெருங்குடி மக்களை காப்பதற்காக மாண்புமிகு அம்மா அவர்கள் சட்ட போராட்டம் நடத்தி காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புக்கு அரசாணை பெற்றுத்தந்தவரும் மாண்புமிகு அம்மா அவர்கள்தான். மீத்தேன் எரிவாயு தஞ்சை டெல்டா பகுதியில் ஒரு மிகப்பெரிய அபாயகரமான சூழ்நிலை ஏற்பட போகிறது என்பதனை கவனத்தில் கொண்டு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை தடுத்து நிறுத்துவதற்கு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தார்கள். இவ்வாறு மக்களுக்குரிய பிரச்சனைகளை மக்களுக்கு பல்வேறு இடர்கள் இடர்பாடுகளை எதிர்நோக்குகின்ற போல அதை களைவுகின்ற அரசாகத்தான் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு அனைத்து இந்திய அன்னாரம் முன்னேற்றங்களுடைய கழக அரசு மக்கள் நல அரசாகத்தான் செயல்பட்டிருக்கிறது என்பது அனைவரும் நன்றாகவே அறிந்தது. இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற எம் ஆர் விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர் அவருடைய இல்லத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வு ரைடு மிகவும் கண்டனக்குரியது. எந்த ஒரு புதிய அரசும் இதுபோன்ற நடவடிக்கைகளை எடுக்கின்ற பொழுது அது மிகப்பெரிய ஒரு அபாயகரண சூழ்நிலை அரசியல் ரீதியில் உருவாக்குவதற்கு அடித்தளமாக அமையும் என்பது ஏற்கனவே தமிழகத்தில் ஒரு நல்ல பாடமாக நிகழ்ந்திருக்கிறது. ஆகவே புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற திமுக அரசு இது மாதிரியான கால்புணர்ச்சி காரணமாக அரசியல் ரீதியாக ஒரு ஜனநாயக கடமைகளை முறையாக ஆட்சி நடத்திய அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களை மீது தொடுத்திருப்பது மிகவும் கண்டனத்துக்குரியது என்பதனை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அங்கே விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், கடலூர் மாவட்டம் 3 மாவட்டத்திலும் 7 எளிய மக்கள் அவர்களுடைய குழந்தைகள் உயர்கல்வி படிப்பதற்காக பின்தங்கிய தாழ்த்தப்பட்ட மாணவ சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் உயர்கல்வி படிப்பதற்காக
மாண்புக அம்மாவுடைய திருநாமத்தின் பெயரிலே அங்க ஒரு பல்கலை அமைக்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து அதை நடைமுறைப்படுத்தினோம். ஆனால் இன்றைக்கு வந்த அரசு உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் அங்கே இருந்து அண்ணாமலை பல்கலைத்தோடு இணைப்புக்கு பல்கலைக்கழகம் சேர்க்கப்படும் என்ற அறிவிப்பை தெரிவித்திருக்கிறார்கள். திரு பொன்முடி உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் அந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர். அந்த மாவட்ட மக்களுக்கு தேவையான நன்மைகளை செய்வதற்கு பதிலாக மாண்பு அம்மாவுடைய அரசு ஒரு பின்தங்கிய பகுதியில் இருக்கின்ற மாணவருடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் உயர்கல்வி படிக்க என்பதற்காக மாண்பு அம்மாவுடைய திருநாமத்தின் பெயரிலே அந்த கல்லூரியை திறந்தோம். ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு மாண்பு அம்மாவுடைய பெயரில் இருக்கின்ற காரணத்தினால் அந்த கல்லூரி அங்கே இயங்கக்கூடாது என்பதற்காகவே அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே இந்த கல்லூரியை இணைக்க முயற்சிக்கின்றார்கள். பல்கலைக்கழகம் இணைக்க முயற்சிகள் இது கண்டனத்துக்குரியது. அது மட்டுமல்ல, அதற்கு சொல்லுகின்ற காரணம் சரியான காரணமாக இல்லை. உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் நிதிநிலை எங்களுக்கு குறைவாக இருக்கின்றது, நிதிநிலை இல்லை என்று சொல்கிறார். அப்படி நிதிநிலை இல்லை என்று சொல்கின்ற பொழுது மதுரையில் முன்னாள் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற தலைவர் மறைந்த கலைஞர் அவர்கள் மீது அங்கே ஒரு நூலகம் அமைக்கப்படும், அதற்கு 200 கோடி ஒதுக்கப்படும் என்று சொல்கிறார். புதிதாக ஆரம்பிக்கின்ற அந்த நூலகத்தை நாங்கள் எதிர்க்கவில்லை. நூலகம் தேவை, அது அவருடைய கட்சியுடைய விருப்பம். அவருடைய ஆட்சி ஆளர்கள் இன்றைக்கு ஆளுங்கட்சியில் இருக்கின்றார்கள், அவருடைய தலைவர் பெயரிலே வைக்கின்றார்கள், அதை நாங்கள் எதிர்க்கவில்லை. அங்கே ஒரு நூலகம் அமைப்பது ஒரு பொருத்தமான இடமாக தான் இருக்கின்றது. மதுரை மாநகர் பகுதியிலே அந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற மாணவர்களுக்கு அங்கே அறிவு பெறுவதற்கு அந்த நூலக வசதி தேவை. ஆனால் ஏற்கனவே தொடங்கப்பட்ட பல்கலைக்கழகத்தை வேறுடத்திற்கு கொண்டு போய் இணைக்குவது சரியா? அதுவும் சொல்கின்ற காரணம் நிதி இல்லை என்று. நிதி இல்லை என்றால் அங்கே எப்படி புதிய நூலகம் அமைக்கப்படும்? அதற்கு எங்கே இருந்து நிதி வந்தது? அது மட்டுமல்ல, மாண்பு அம்மா திருநாமத்தின் பெயரிலே விழுப்புரத்திலே அமைக்கப்பட்ட இடம் குறுகியதாக இருக்குன்னு சொன்னார். அந்த இடத்துல தான் சட்டக்கல்லூரியும் நடைபெற்றது. பிறகு அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்து பிரம்மாண்டமான சட்டக்கல்லூரியை அங்கே உருவாக்கி தந்திருக்கின்றோம். ஆகவே ஒரு பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கின்ற பொழுது ஏதோ ஒரு இடத்தில் ஆரம்பிக்கப்படும், பிறகு வேறு இடத்துக்கு மாற்றப்படும். புதிதாக மாவட்ட ஆட்சியாளர்களும் நாங்கள் அறிவித்தோம். ஒரு சிறிய இடத்துல தான் அங்கங்கே கிடைக்கின்ற இடத்தை வைத்து தான் புதிய மாவட்ட ஆட்சியாளரும் துவங்கப்பட்டது. அதற்கு பிறகு அதுக்கு தேவையான கட்டட வசதி ஏற்படுத்தி அந்த மாவட்ட ஆட்சியில் மாற்றியமைத்தோம். அப்படித்தான் இதுவும் இருக்கும். ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு இதையும் புரட்சி தலைவி அம்மாவுடைய திருநாமத்தின் பெயரிலே இந்த பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்ட காரணத்தினாலே இன்றைய தினம் அதை வேறு மாவட்டத்தில் இருக்கின்ற இயங்கிக் கொண்டிருக்கின்ற அண்ணாமலை பல்கலைத்தோடு இணைப்பு பல்கலைக்கழகமாக இணைக்கப்படுவதாக அறிவித்திருக்கார்கள். இது கண்டனத்துக்குரியது. அங்கே இருக்கின்ற மாணவனுடைய நலன் கருதி ஒரு பின்தங்கிய பகுதியாக இருக்கின்ற விழுப்புரம் மாவட்டம் அவர் சொந்த மாவட்டம், இதையெல்லாம் எண்ணி பார்த்து அதை இந்த இணைப்பை கைவிட்டு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு அறிவிக்கப்பட்ட அந்த விழுப்புரம் மாவட்டத்திலேயே மாண்புமிகு அம்மாவுடைய திருநாமத்தின் பெயரிலேயே இந்த பல்கலைக்கழகம் தொடர்ந்து இயங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.